ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறதுனால நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கிச்சன் எப்படி டீப் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன். கிச்சன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் கிச்சன் வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வந்து நம்மளோட செடிகளை வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு செக்கப் பண்ணுறது தான் இது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தான் ஒரு செடியில் ஒரு தொட்டியில் ஒரு செடி வைக்கலான்னு வந்தால் அது பல செடிகள் வந்து இருக்குது. இந்த செடியோட பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த செடி எங்கேருந்து பறிச்சிட்டு வந்தேங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இருக்குது. இந்த செடியோட நேம் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு இடத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து அப்படியே வந்து வச்சேன், வருமோ வராதோன்னு சொல்லி ரொம்ப டவுட்லேயே தான் வந்து வச்சேன். பட்டு வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி கார்டனிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த குட்டி குட்டி பூக்கள்லாம் வந்து பூக்கிறப்ப வந்து நம்ம இடம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் இந்த குட்டி பூக்களை எப்பயுமே பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டோட ராஜா அவரோட கஜானாவை என்றைக்குமே குறைய விட மாட்டார். அதே போல் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராஜா, நம்மளோட கஜானாவையும் என்றைக்குமே குறைய விடக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு தவிர்க்க முடியாமல் போகிற நிலமை வந்தாலும், நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் உடனே குக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளுமே சேஃப்டியாக எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்குமே நான் அது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த 40 நாள் நான் வீட்டில் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் சமையல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா திங்ஸுமே சேஃப்டியாக நான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் நான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வாங்க நம்மளோட ஷெல்ஃபை நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப்பும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பில் இந்த ஒரு ரேக் மட்டும் தான் வச்சுருக்கேன். இதில் மேலே ஃபுல்லாகவே ஆயில்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். கீழே வந்து காஃபி பவுடர், டீ பவுடர், உப்புலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது மட்டும் தான் மிக்ஸி வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அடுத்து இதெல்லாம் ரீஃபில் பண்ணணுமோ அதெல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கு கடலைன்னா நல்லெண்ணெய் இது தான் வாங்குவேன். அதனால் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கிச்சன் ஓவராலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2-3 டேஸ் கிட்டே ஆகும் சிங்கிள் பர்சனாக வந்து க்ளீன் பண்ணுறப்ப. நான் மேலே ஷெல்ஃப்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரு சில கண்டெய்னர்ஸ்லாம் திங்ஸ் இல்லை, அதனால் வந்து அதெல்லாம் எம்டியாகவே அதே பிளேஸில் வச்சுருக்கேன். அப்போ தான் நான் ஞாபகமாக வாங்கி வைப்பேன். மேலே இருக்கிறதுல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்க்கான திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அடுத்ததில் வந்து 1 கிலோ 2 கிலோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பேன். கீழே வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி நான் வச்சுருக்கப்ப பார்த்திங்கன்னா எனக்கு தீர போகிற ஸ்டேஜ் வர்றப்ப வந்து எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிரும். ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வந்து முன்னாடி வாங்கி வைக்கிறது சேஃப்டி தானே, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து கிச்சன் எப்பவுமே க்ரீனிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணி பிளான்ட் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கேண்டில் வந்து ஏற்றி வைப்போம் இல்லையா ஃப்ராக்ரன்ஸ்க்காக, அது வந்து கிச்சனுக்குள்ளே வர்றப்போ மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆயிலெலாம் மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கீழே காஃபி பவுடர், டீ பவுடர் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பூனுக்கு ஒரு பவுல் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நைஃபுக்கெல்லாம் ஒரு பவுல் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ்க்கு எப்பவும் போல் வந்து ஒரு பேஸ்கெட் வந்து இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா மட்டும்தான். அதனால் பப்பாயா மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன், அது மட்டும் இருக்கும் கவுண்டர் டாப்பில், அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த டியூப் வந்து பெருசாக இப்படி ஏன் லெங்க்த்தாக விட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் அந்த ஓரமாக கார்னரில் நான் வச்சுருக்கேன். அந்த சைடு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எதுவும் லீக் ஆகிற மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. பட் வந்து கவுண்டர் டாப் கீழே வந்து இதை வளைச்சி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆகுது. அதனால தான் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக விட்டு வச்சுருக்கேன். ஒரு டவல் போட்டு அந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கேன், எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மேலே ஒரு 3 ஷெல்ஃப் வந்து பார்த்தோம். அதுக்கு கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர், அப்புறம் இட்லி பாத்திரம், கடாய் வச்சுருக்கேன். 2 பவுல் வந்து ரைஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன், சின்ன கிரைண்டர். அந்த ஆற்றில் வந்து அருவாள் மணை, அருவாள் இதெல்லாம் தேங்காய் திருக்கிறது வச்சுருக்கேன். இந்த சைடு தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய கிரைண்டர். சின்ன கிரைண்டர் நான் வந்து ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய கிரைண்டர் வந்து தன்வாப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வைக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல தன்வாவோட சின்ன பேண்ட்டை வந்து ஒன்று கவர் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கீழே லீக் ஆகக்கூடாது, அந்த கல்லை கழுவி வைக்கிறப்ப தண்ணி லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த 2 வாளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ரேஷன் அரிசி இட்லிக்கு போடுறதுக்கு, ஒரு இதில் வந்து சாப்பாடு அரிசி வச்சுருக்கேன்.
கவுண்டர் டாப் ஓவராலாக சொல்ல போனால் அவ்வளோதான், ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. க்ளீன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் க்ளீன் பண்ணியிருக்கோம். டீப் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய டீக்ளேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்பவே நல்லது தான். நிறைய திங்ஸை வந்து முக்கியமாக கிச்சனில் வந்து நம்ம அடைச்சி அடைச்சி வைக்கவே கூடாது, பூச்சிப்பட்டு வந்து அண்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நான் என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த தவக்கல இருக்குது பார்த்திங்களா, தேரை அது வந்து நிறையவே அண்டும், அது ரொம்ப எனக்கு அருவறுப்பாக ஃபீல் ஆகும். அதனால் ஃபுல் டீப் க்ளீன் எப்பயுமே பண்ணிவிடுவேன். ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ரெண்டு குடத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பக்கத்தில் வாட்டர் ஃபில்டர் இருக்குது, அவ்வளோதான். ஓவராலாக கிச்சன் டீப் க்ளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.